நீ கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க ஆதிஸ்டா கதவை தட்டது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென்ட் ஜான்ஸ்க்கு கால் பண்ணுங்க 8695444666 உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு என் மனமார்ந்த வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து ரீச் ஆகியிருக்காங்க. இதுக்கு என்னுடைய மனமார்ந்த எங்களுடைய டீம் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது உங்களால் மட்டும்தான் இந்த ஆதரவு, உங்களால் மட்டும்தான் இது பாசிபிள் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நவம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்கள் முன்னாடி நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறது தான், திரும்பவும் சொல்கிறேன். உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசி ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி தான் ஒரு ராசி பலனை புரிஞ்சுக்கணும். ராசி பலன்னா என்ன? ஒவ்வொரு மாதமும் பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. மாதந்தோறும் நகரக்கூடிய கோள்கள், தினமும் நகரக்கூடிய ஒரு பிளானட் வந்து சந்திரன், வருடத்துக்கு ஒரு முறை குரு, சில நேரங்களில் அதிசார பெயர்ச்சிகள், சனி 2.5 இயர்ஸ் ஒன்ஸ், அண்ட் இந்த கிரகங்களுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப யோகங்கள், பார்வைகள், பரிவர்த்தனைகள் இதெல்லாம் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அந்த நிகழ்வுகளை தான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கிரக நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக டீட்டெயிலாக பிரித்து கொடுக்குறேன். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பெட்டர் ஆகணும்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் உங்கள்கிட்ட இருக்கணும். உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பேசிக்காக நீங்கள் ரீட் பண்ணி உங்களுடைய ராசி, லக்னம், உங்களுடைய பிளானட்ஸ்லாம் எப்படி ஃபில் ஆகிருக்கு, என்ன திசா புக்தி நடந்துகிட்ருக்கு, அந்த திசை உங்கள் ஜாதக பிரகாரம் அதாவது உங்களுடைய பேர்த் சார்ட் பிரகாரம் ஒரு யோகமானதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு வேளை அந்த மாதிரி உங்கள் ஹாரோஸ்கோப் தேவைப்பட்டதுன்னா, உங்களுக்கு ஹாரோஸ்கோப்பே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, டீட்டெயில் ஹாரோஸ்கோப்புக்காக லைஃப் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் பயன்படுத்தலாம். www.lifehoroscope.in இந்த சைட்டில் போய்ட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் பலன் பார்க்கும் பொழுது நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற ஒரு ஹாரோஸ்கோப் இருக்குது, அதில் டீட்டெயிலாக கிளியராக பிளானட்டுடைய டிகிரி வைஸ் எல்லாமே இருக்குது. தசா புக்தி கால்குலேஷன் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் இந்த பலன் பார்க்கும் பொழுதும் அந்த ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் லக்னத்துக்காகவும் ஒரு பலன் பார்க்கலாம், உங்கள் ராசிக்காகவும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம டீட்டெயிலாக நவம்பர் மாத ராசி பலனை பார்ப்போம். கடகராசி நவம்பர் மாத பலன்கள் கடகம். ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஆஸ்பிஷியஸான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ராசியில் உண்டவங்களுக்கு உண்டு. குறிப்பாக வந்து பெண்களுக்கு, ஏன்னா கடகம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுடைய வீடு. ஸோ கடகத்துக்கு அந்த பெண்களுடைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன நமக்கு தெரிய வருதுன்னா, கடகத்தை பொறுத்த வரைக்கும் ராகு 11, அந்த ராகு வந்து என்னடா நம்ம செப்டம்பர்லேயே ராகுக்கு எது பயிற்சி நடந்தது, ஒன்றும் என் கரியரில் பெருசாக சேஞ்ச் ஆகலையே, ஒன்றும் லைஃப்பில் ஒன்றும் ப்ராஸ்பரிட்டி நடக்கலையே, நானும் வந்து ராகும் பயிற்சி நடந்தவுடனே ஆஹா ஓஹோ பிரமாதமாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா, இந்த மந்த் உங்களுக்கு நடக்கிற வாய்ப்பு நிறைய இருக்குது. என்ன காரணம்னா, ராகு அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் பிளானட், அது காற்று தத்துவ கிரகம். அந்த பிளானட் வந்து செய்ய ஆரம்பிச்சதுன்னா பயங்கரமாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ராகு ரிஷபமில் இருக்கிறது ஹைலி பாசிட்டிவ், ஹைலி ஃபேவரபிள். குருவுடைய பார்வை இப்போ தான் விழ ஆரம்பிக்க போகுது. சார் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி குரு பார்வை ஒன்ஸ் ராகு மேலே விழும் பொழுது டெஃபினெட்லி அந்த ராகுடைய பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் கடகமில் பிறந்தவங்க, கடகம் ராசி, கடகம் லக்னமில் பிறந்தவங்களுக்கு டெஃபினட்டாக அவங்களுடைய எண்ணங்களில், அதாவது அவங்க மைண்ட் இருக்கு இல்லையா, அந்த மனசில் வந்து அவங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு திட்டம் இருக்குது லைஃப்பை பற்றின, அந்த பலன்கள்லாம் அந்த குரு பார்வையில் ஏற்படுத்தும். இது கடகம் குண்டு. இப்போ சனி 7ல் இருக்காரு, கண்ட சனியாச்சே, ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துங்க. ஏன்னா சனி வந்து 7ல் இருக்கிறதுனால சனி பார்வையிலேயே இருப்பீங்க. இப்போ சனி பார்வையிலேயே இருந்தீங்கன்னா சனி வந்து இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். இப்போ கடகம் வேறு இன்னொரு பெரிய ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே எடுத்துக்கலாம். சந்திரன் தான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தை கடக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது, வேகமாக நகரக்கூடிய கோள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சந்திரன் வந்து வேகமாக கடக்கிறதுனால சனியுடைய நட்சத்திரத்தை எப்படியும் ஒரு மாதத்தில் 3 முறை ட்ராவல் பண்ணுவார். உதாரணத்துக்கு இந்த பூச நட்சத்திரம், அடுத்த அனுஷம், உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரம் கடக்கும்போது சனி பார்வை விடுது இல்லையா, அந்த சமயத்தில் அந்த ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சேஃப். சில பேர் சின்ன சின்னதாக எனக்கு காயங்கள் படுதுன்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, ஒரு எச்சரிக்கையாக இருந்தால் ஒன்றும் நடக்காது. குரு பார்வையும் இருக்கிறதுனால சேஃப் தான். செவ்வாய் இந்த மாதத்தில் எக்ஸலண்ட் பொசிஷன் உங்களுக்கு வந்து, எங்கே இருக்கார் தெரியுமா, 9ஆம் இடத்துல, 9th ஹவுஸில் பாக்கியமான ஸ்தானத்தில், லார்ட் ஆஃப் 10 இன் 9, 10 கூடியவன் 9ஆம் இடத்தில் இருந்தால் வேலை சம்மந்தப்பட்ட முயற்சி, உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வேணும், ஹைக் வேணும், ப்ரொமோஷன் வேணும், ஜாபில் ஒரு க்ரோத் வேணும், ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கணும், ஒரு அச்சீவ்மெண்ட் வேணும், ஃபேம், நான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும், பொலிட்டிஷியனாக இருக்கிறீங்க அந்த வகையிலையும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறீங்க அதுலேயும் ரொம்ப ஃபேவராக இருக்குது, பில்டிங் அதாவது உங்களுடைய தொழிலில் இருக்கிறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்க, எல்லாத்துக்குமே இந்த செவ்வாய் வந்து ரொம்ப ஒரு ஆற்றலோட பலனை வந்து நிச்சயமாக கொடுக்கும். வெளிநாடுக்கு முயற்சி பண்ணாலும் இந்த செவ்வாயுடைய ஆதரவு உங்களுக்கு பலமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ செவ்வாய் வந்து இந்த மாதத்தில் ரொம்ப ஒரு பாக்கியமான இடத்துல, குருவுடைய வீட்டில், குருவுடைய பார்வையில் வந்து கடகமும் விழுது, குருவுடைய வீட்டில் செவ்வாயும் இருக்குது, குருவுடைய பார்வையில் ராகுவும் வந்திருக்கு, அல்மோஸ்ட் குருவோட இணைவில் சனி இருக்குது, எல்லாமே குருவுடைய கனெக்டிவிட்டிலேயே இருக்குது கடகமுக்கு. கடகமுக்கு எப்போல்லாம் குரு தொடர்பு ஏற்படுதோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து சுபமான காலங்கள்னு அர்த்தம்.
தசாபூதிகள் வலுவாக இருந்தால் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து சூப்பராக கிளிக் பண்ணி கொடுத்துரும். இப்போ புதன் சுக்கரனுக்கு வருவோம். ஏன்னா கடகமுக்கு ஒன்றும் பெருசாக ஃபேவர் பண்ணாத கிரகமாக அந்த புதன் சுக்கரனை எடுத்துக்கலாம். ஓகே, அதோடைய தன்மையை அது கொடுக்கும். இதனால் கடகமை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால நான்காம் இடத்துல இருக்கார். நான்கில் புதன் வந்தால் இவங்களுக்கு என்னென்னா, தே வில் லேர்ன் ஆர்ட்ஸ். அவங்க வந்து இவரைக்கும் கற்றுக்காத ஏதோ ஒரு கலையை கற்றுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஒரு ஒரு எஜுகேஷன் சைடில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக அவங்களுடைய பார்வை வந்து அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவங்களுடைய நியூ பிகினிங், நியூ லேர்னிங், அந்த மாதிரி சப்ஜெக்டில் வந்து அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் புதன் கொடுக்கும். ஏன்னா புதன் வந்து அடிப்படையில் ஒரு கெட்ட கிரகம் கிடையாது, சேரக்கூடிய கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய இயல்பை மாற்றிக்கும். அதுக்குன்னு தனித்தன்மைகள் ஒன்றும் பெருசாக வச்சுக்காது. யார் கூட மெர்ஜாவதோ அப்படியே ஜெல்லாக அவங்களுடைய ட்ராவல் பண்ணி போயிடும். ஒத்துப்போகக்கூடிய ஒரு கிரகம். இப்போ சுக்ரன் வந்து நீச்சம் அடைஞ்சு தேர்ட் ஹவுஸில் மறைஞ்சிருக்கு. சுகஸ்தானாதிபதி நீச்சம் அடையாது, பரிவர்த்தனையும் பண்ணியிருக்கு. சுகஸ்தானாதி நீச்சம் அடையிறதுனால சனி பார்வையில் நீங்கள் இருக்கிறதுனால ஹெல்த்து நவம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உணவு கட்டுப்பாடு, உங்களுடைய உடற்பயிற்சி கொஞ்சம் சேஃபாக ப்ரொடெக்டடாக பார்த்துங்க. மற்றபடிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு வெஹிக்கிள் ஏதாவது வாங்குகிற ஐடியா இருந்தால் இந்த ஒன் மந்த் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கங்க. அப்படியே ஒரு வேலை இந்த மந்தில் வாங்கினாலும் கூட 17th of November அப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா சுக்ரன் நான்காம் இடத்துல மூல திரிகோணத்துக்கு வந்துடுவார். ஸோ மூல திரிகோண சுக்ரனாக வந்த பிறகு ஏதாவது வாகன பதிவுகள் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். குருவுடைய பார்வை ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க, அதாவது செகண்ட் ஹாஃபில் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் கூட அடுத்தடுத்து உங்களுக்கு தொடர்ந்து அந்த பார்வைகள் வந்து ரொம்ப ஃபேவராக இருக்க ஆரம்பிச்சிடும். ராகு கேதுக்களில் ராகு ரொம்ப ஃபேவராக இருக்குது. கேது அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால திடீரென்று ஒரு மனக்குழப்பம், திடீர்னு ஒரு பயம், எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு ஆனால் ஏதோ ஒரு திடீர்னு ஒரு பயம் வருது அப்படின்னு சின்ன இது நடுக்கம் வரலாம். அதெல்லாம் என்ன காரணம்னா, பேசிக்காகவே கடகம் அப்படிங்கிறது சந்திரனுடைய ராசி. சந்திரன் வந்து தேய்ந்து வளரும், ஒரு அமாவாசை வரும், பௌர்ணமி வரும், உணர்வுகள் வந்து வேறுபடும். ஸோ உணர்வுகளுடைய வெளிப்பாடுகள் வேறுபடுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம எடுத்தோம்னா, வரன் பார்த்துட்டே இருக்கீங்க, எனக்கு பொண்ணே கிடைக்கல. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, எனக்கு வந்து வரணே அமையல, நானும் எவ்வளோ வருஷமாக பார்க்குறோம், என் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் கிடையாது, ராகுக்கு தோஷம் கிடையாது, ஆனால் வரணையே அமையல அப்படிங்கிற கேள்விலாம் இருந்ததுன்னா, ராகு 11 இருக்க குருவுடைய பார்வை ராகு மீதும், குருவுடைய பார்வை உங்களுடைய கடக ராசி மீதும் விழும் பொழுது வரன் அமையக்கூடிய பிராப்தம் உண்டு. ஏன்னா உங்களுக்கு ஏழுக்கூடியவன் சனி ஏழாம் இடத்துலேயே இருக்கிறதுனால இந்த சசமகா யோகம் அப்படிங்கிற யோகத்தையும் கொடுப்பார். மங்கலன் சொல்லக்கூடிய செவ்வாய் லக்னத்துக்கு ராசிக்கு 9 இடத்துல வரும்பொழுது மங்கள பலனையும் தருவார் அப்படிங்கிறது நம்ம பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய ஜாதக பிரகாரம் இந்த நவம்பர் மாதத்தில் வரன் அமையவும் பிராப்தம் உண்டு. வாழ்க்கை துணையில் உங்களுக்கு நல்ல ஒரு முகூர்த்தம் குறிக்கவும் நல்ல நேரமாக இது அமையும். ஸோ ஓவரால் வியூ அப்படின்னு பார்த்தோம்னா, கடகம் ஓரளவுக்கு மேக்ஸிமம் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஒரு ஜாபாக இருக்கட்டும், கரியராக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், பையங்க ப்ராப்பர்ட்டி, பையங்க வெஹிக்கிள், ரெஜிஸ்ட்ரேஷன், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், நியூ பிளானிங், ஆர் சம்திங் யூ கோயிங் டு ஸ்டார்ட் நியூ லேர்னிங், ஒரு புது விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க, ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், ஒரு கான்ஃபிடென்ட்டாக, ஒரு டெவலப்மெண்ட், க்ரோத், ப்ரொமோஷன், ஆர் உங்களுடைய ஃபேம், இதெல்லாமே வந்து கடகமுக்கு நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். ஒவ்வொரு மாதமும் நான் வந்து ஒரு பொது பலனை மொத்தமாக ஒரு ஒரு கிரக பயிற்சிகளை வச்சு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ உலகம் ஃபுல்லாக இருக்கிற நிறைய பார்வையாளர்கள் இந்த யூடியூப்பை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த சேனலில் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த டீட்டெயிலான அனலைசஸ் கொடுக்கும் பொழுது நான் ஏற்கனவே திரும்ப சொல்கிறேன், உங்கள் லக்னம், உங்கள் பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி தான் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை இதில் வந்து ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ், எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து தெரியணும், நான் கரியரில் ஒரு முடிவு எடுக்க போகிறேன், இல்லை ஜாப் பற்றினா எனக்கு ஒரு டிஸ்கஷன் வேணும், இல்லைனா என்னுடைய மேரேஜை பற்றி வேணும், இல்லை சைல்டு பர்த்தை பற்றி வேணும், இல்லை நான் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன், எனக்கு ஃபேவரபிள் டைரக்ஷன்ஸ்லாம் என்ன, நியூமராலஜி படி நான் நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா நியூமராலஜி படி நான் குழந்தைக்கு நேம் வந்து சூட் பண்ணணும், ப்ளஸ் வாஸ்து செக் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கன்சல்டேஷன் வேணும், அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஸ்பிளேல தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி என்னோட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசலாம். ப்ளஸ் வந்து நிறைய சர்வீஸ் இதில் கொடுத்துட்ருக்கோம், நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் டீட்டெயிலாக ஹெட்லைன்ஸ் டிவியில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் தேவைனா நீங்கள் எடுத்தும் செக் பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நான் திரும்பவும் சொல்கிறது தான், உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இல்லை, உலகம் ஃபுல்லாக பல ரூபங்கள் பல நாடுகள் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப் எழுதணும், இது வரைக்கும் ப்ரிப்பரேஷன் கிடையாது, ரொம்ப லாங் பேக் ஊரில் ஒரு எழுதின ஜாதகம் இருக்குது, பட் அது எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு தெரியாது, டிகிரி வைஸ் வேணும், தசாபக்தி கால்குலேஷன் வேணும், அந்த தசாபக்தியில் ஒரு ஓவரால் வியூ எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, lifehoroscope.in நீங்கள் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். பிறந்த குழந்தைக்கும் நீங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணலாம். மேரேஜ் மேட்சிங்கும் நீங்கள் ஒரு பேசிக் செக்கிங், அதாவது ஒரு பேசிக்காக அந்த நட்சத்திரங்கள் பொருத்தம் எப்படி இருக்குது, செவ்வாயுடைய பொருத்தம் எப்படி இருக்குது, ஹாரோஸ்கோப் மேட்சிங் எப்படி இருக்குன்றதை நீங்கள் இந்த lifehoroscope.in பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. மீண்டும் ஒரு முறை 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால எங்களுடைய டீம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.